ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 35th லா பார்க்க போகிறோம். மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் டைமிங். இந்த லாவில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாக மாறணும்னா எப்பவுமே வந்து ஒரு பொறுமை உள்ள ஒரு மனுஷனாக நீங்கள் மாறணும். அவசர அவசரமாக செய்கிற ஒரு நீங்கள் வந்து எப்பவுமே பேனிக்காக இருக்கிற ஒரு மனுஷனும் நம்ம இருக்கவே கூடாது. அவசர அவசரமாக வேலை செய்கிற ஒரு ஆளாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் வந்து பேனிக் ஆகுறனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, லேக் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாறணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். எப்பவுமே வந்து ஒரு பொறுமையாக இருக்கணும். கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர்டாக இருங்க, எப்பவுமே ரெடியாக இருங்க. கரெக்டான டைம் வரும்போது உங்களுக்கான டைம் கண்டிப்பாக வரும். அது வரும்போது நீங்கள் உங்களுடைய பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, ப்ராப்ளமான சிச்சுவேஷனில் கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் ஆக்சுவலாக. லைக், நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும், உடனே வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு ரியாக்ட், ஒன்று ரொம்ப கோவப்படுவோம், அப்படி இல்லைன்னா ஒன்று பேனிக் ஆகும். ஸோ இதில் இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சில நேரங்களில் நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதே பெஸ்ட் மூவ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதே பெஸ்ட் மூவ் தான். ஸோ அந்த ப்ராப்ளம் கடந்து போன பிறகு உங்களுக்கே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் லைஃபு. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்டென்ஷனலாகவே சில நேரங்களில் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்காம, அதாவது ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறதே பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி இந்த லாவில் சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, தெளிவான மைண்டு நமக்கு இருக்கிறது நல்லது. அதாவது அன்கிளட்டர்டு மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, நமக்கு எனிமி வச்சிருக்கிற ட்ராப்புக்கும் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து எப்பவுமே கிளியரான தாட் இருக்கும்போது ஈஸியாக நம்மளால் எது ஆப்பர்ச்சுனிட்டி, எது வந்து எனிமிக்கிட்டேருந்து வர ஒரு ட்ராப்னு சொல்லி நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ 35th லா, மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் டைமிங். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பேஷன்ஸான ஒரு ஆளாக இருங்க, ஒரு பொறுமையுள்ள ஒரு ஆளாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாற முடியும். நிறைய உங்களுக்கு ரெஸ்பெக்ட்டும் கிடைக்கும் சொசைட்டியில். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.